கொலைகாரங்களை கொண்டாடுகிற கலாச்சாரத்தை கொண்ட கட்சி பாஜக. ஒரு மாநில தலைவருக்கு உண்டான ஒரு நாகரிகத்தோட அவர் பேசல, பட் அப்கோர்ஸ் அவங்க கிட்ட யார்ட்டையுமே எதிர்பார்க்க முடியாதுன்னு வச்சுக்கோங்க. சங் பரிவாரினுடைய டிஎன்ஏலேயே இந்த வெறுப்பு பேச்சும் அவதூறுகளும் பொய்களை சொல்வதும் அது இயல்பிலேயே அடங்கி. ஒரு கேரள மாநில கம்யூனிஸ்ட் கட்சியை அவர் என்ன சொல்லியிருக்காரு, அரசு பொறுப்பை பயன்படுத்தி கொலை செய்தார் என்ற குற்றச்சாட்டுக்கு உள்ளானவர் நரேந்திர மோடி என்பதை அவர் மறந்துடும். அமித்ஷா ஜெயிலுக்கு போயிட்டு வந்தாரு, எதுக்கு போயிட்டு வந்தாரு, அவர் வந்து சுதந்திர போராட்டத்தில் ஈடுபட்டு மக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டா போயிட்டு வந்தாரு. தான் வகித்த பதவியை பயன்படுத்தி ஒட்டுமொத்த அரசு அதிகாரியத்தையும் பயன்படுத்தி 21 போலி என்கவுண்டர்களை செய்தார் என்கிற காரணத்துக்காகத்தான். கோட்ஸே ஒரு கொலைகாரன் இல்லையா, தேசபிதாவை கொலை செய்தவன் இல்லையா, இதையெல்லாம் பேசுவதற்கு இப்படி ஒரு கட்சியில் இருக்கமேனு அண்ணாமலைக்கு வெக்கம் வரணும், ஆனால் வராது. ஏன்னா அவங்க டிஎன்ஏ அப்படிப்பட்ட டிஎன்ஏ. பாஜக தலைவர் அண்ணாமலை நேற்றைக்கு முன்தினம் கேரள மாநிலம் கண்ணூரில் பேசியிருக்கார். பேசியிருக்காருங்கிறத விட அவதூறுகளை அவர் அள்ளி கொட்டி விட்டு வந்திருக்கிறார். ஒரு மாநில தலைவருக்கு உண்டான ஒரு நாகரிகத்தோடு அவர் பேசலை, பட் அஃப்கோர்ஸ் அவங்கக்கிட்ட யார்ட்டையுமே எதிர்பார்க்க முடியாதுன்னு வச்சுக்கோங்க. சங் பரிவாரினுடைய டிஎன்ஏலேயே இந்த வெறுப்பு பேச்சும் அவதூறுகளும் பொய்களை சொல்வதும் அது இயல்பிலேயே அடங்கியிருக்கு. ஆக்சுவலாக இயல்பிலேயே டிஎன்ஏல ஒரு கொலை விருப்பம், வெறுப்பு, வன்முறை இவற்றை மட்டும் கொண்ட மனிதர்கள் மட்டுமே சங் பரிவாரினுடைய உறுப்பினர்களாக இருக்காங்க. அப்படி இல்லாதவங்களையும் அப்படி மாற்றுறது தான் அவங்களுடைய வேலையாக இருக்குது. ஒரு கேரள மாநில கம்யூனிஸ்ட் கட்சியை அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு சொன்னால், அது வந்து ஒரு ஆர்கனைஸ்டு மாஃபியா என்று பேசியிருக்கிறார். முதலமைச்சரை வந்து ரொம்ப கடுமையாக அவர் வந்து ஒரு கொலை குற்றம் சாட்டுக்கு உள்ளானவர் என்று சொல்லியிருக்கிறார். அண்ணாமலைக்கு ஒன்று தெரியணும், அவர் வந்து எதை புரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னால், ஒரு 1000 பேருக்கு மேலே அரசு பொறுப்பை பயன்படுத்தி கொலை செய்தார் என்ற குற்றச்சாட்டுக்கு உள்ளானவர் நரேந்திர மோடி என்பதை அவர் மறந்துடக்கூடாது. 2 பெண்களை படிக்கிற பெண்ணை முதலமைச்சராக இருந்த நரேந்திர மோடியும் உள்துறை அமைச்சராக இருந்த அமித்ஷாவும் வேவு பார்த்தாங்கிற கதை உலகத்தில் வேறு எந்த தலைவருக்காவது அந்த அவமானகரமான செயலை அவங்க செஞ்சுருப்பாங்கன்னு நினைக்கிறீங்களா? அமித்ஷா ஜெயிலுக்கு போயிட்டு வந்தார், எதுக்கு போயிட்டு வந்தார், அவர் வந்து சுதந்திர போராட்டத்தில் ஈடுபட்டு மக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டா போயிட்டு வந்தார். தான் வகித்த பதவியை பயன்படுத்தி ஒட்டுமொத்த அரசு அதிகாரியத்தையும் பயன்படுத்தி 21 போலி என்கவுண்டர்களை செய்தார் என்கிற காரணத்துக்காகத்தான் அவர் வந்து ஜெயிலுக்கு போயிட்டு வந்தார். அரசு அதிகாரம் இருக்குது, பணம் இருக்குது, இதையெல்லாம் பயன்படுத்தி அவர்கள் இந்த மாதிரி செய்கிறார்கள். அதை பயன்படுத்தி கொலை செய்வது, அப்புறம் அந்த கொலை குற்றத்திலிருந்து தப்பி விடுவது, அவர்கள்தான் மிகப்பெரிய தலைவர்களாக அவங்க கட்சியிலேயே அங்கீகரிக்கப்படுறவங்களாக இருக்காங்க. சாவர்கர் காந்தி கொலைக்காக குற்றம் சாட்டப்பட்டவர். கோட்ஸே ஒரு கொலைகாரன் இல்லையா, தேசபிதாவை கொலை செய்தவன் இல்லையா, அவனுக்கு மாலை போட்டு மரியாதை செஞ்சது நரேந்திர மோடி இல்லையா, அமித்ஷா அப்படி செய்யலையா? கொலைகாரர்களை கொண்டாடுகிற கலாச்சாரத்தை கொண்ட கட்சி பாஜக. அது அவர் வந்து அரசு நிர்வாகத்தை பற்றியெல்லாம் கூட பேசுகிறார். இந்த அரசு நிர்வாகத்தை வச்சுக்கிட்டு இவங்க வந்து என்ன ஜெயிலையே டூரிசம் ஸ்பாட்டாக மாற்றிட்டாங்க என்றெல்லாம் பேசுகிறார். எங்க ஒரு வழக்கை விசாரிக்கிற லோயா என்கிற நீதிபதி எப்படி இயற்கைக்கு மாறாக மரணமடைந்தார் என்பது உங்களுக்கு தெரியாதா? அது செஞ்சது யாரு? 7 லோகத்தில் ஏதோ ஒரு லோகத்திலிருந்து வந்தவரா? எனவே அவர் தன்னுடைய பொறுப்புக்கு உகந்த முறையில் பேசலை. ஒரு டெஸ்பரேஷன் இருக்குது. கேரளாவுக்கு போனோன்னா அதில் வந்த இவர்களுடைய கொலை விளையாட்டங்கள். இன்றைக்கு கூட பத்தனம்திட்டாவில் இவர் நேற்று பேசிட்டு வந்த பிறகு எங்கள் கட்சியினுடைய இளம் வயது தலைவர் சதீஷ் கொல்லப்பட்டிருக்கிறார். அண்ணாமலை அவர் சந்தோஷப்பட்டுக்கிறலாம், நம்முடைய பேச்சுக்கு மரியாதை இருந்தது, நாம் வந்து தூண்டி விட்டுட்டு வந்தோம், இன்றைக்கி ஒருத்தர் கொலை செய்யப்பட்டு இருக்கிறார் சிபிஎம் காரர் என்று வேணால் அவர் வந்து சந்தோஷப்பட்டுக்கலாம். இது அரசியல் எதிரிகளை மட்டுமல்ல,
நீங்கள் வேறு சில இடங்களில் பாருங்கள், ஒரு ஹாத்ரஸில் என்ன நடந்தது, ஒரு சாதாரண பெண், ஒரு குடும்பத்து பெண், அவளை பாலியல் பலாத்காரம் பண்ணுறாங்க, அவள் ஹாஸ்பிட்டலுக்கு போனால் அவளுக்கு வந்து ட்ரீட்மெண்ட் கொடுக்கக்கூடாதுன்னு சொல்கிறாங்க, கேஸு ரெஜிஸ்டர் பண்ண மாட்டேன்றாங்க, பிறகு அவள் இறந்து போகிறாள், இறந்து போன பிறகு அப்பா அம்மாவை கூட அனுமதிக்காமல் நடு ராத்திரியில் வச்சு போலீஸையே வச்சு அந்த பிணத்தை எரிக்கிறாங்க. வெக்கமாக இல்லை இதையெல்லாம் பேசுவதற்கு? இப்படி ஒரு கட்சியில் இருக்கமேன்னு அண்ணாமலைக்கு வெக்கம் வரணும், ஆனால் வராது. ஏன்னா அவங்க டிஎன்ஏ அப்படிப்பட்ட டிஎன்ஏ. அதே போல் உன்னாவ் கேஸ், உன்னாவில் ஒரு பெண், அதுவும் எங்கே, உத்தரப்பிரதேசத்தில் நடந்தது தானே, பேர் மட்டும் யோகின்னு வச்சுக்கிட்டா யோகி ஆயிடுவாரா? உண்மையிலேயே அவங்க டிஎன்ஏ முழுவதிலும் அதுதானே இருக்குது. ஒரு எம்எல்ஏட்ட ஒரு ஆப்ளிகேஷனுக்காக ஒரு பொண்ணு போகிறா, இளம்பெண், அவளை பாலியல் வன்கொடுமை பண்ணுறாங்க, கேட்க போகிற அப்பாவை போலீஸ் ஸ்டேஷனில் வச்சு அடித்து கொள்கிறாங்க, அதை கேட்குறதுக்கு இந்த பொண்ணு போகிறா, சுப்ரீம் கோர்ட்டுக்கு அவள் எனக்கு பாதுகாப்பு வேணும்னு கடிதம் எழுதுகிறா, அந்த கடிதத்தை வந்து மறைச்சி வைக்கிறாங்க, பிறகு அவங்களுக்கு காவலுக்கு ஆள் போடணும்னா வேவு வாக்குறதுக்கு ஆள் போடுறாங்க, அவன் சொல்லி கொடுத்து அந்த கோர்ட்டுக்கு போகிற கார் வந்து ஆக்சிடெண்ட் ஆகுது, அவளோட கூட இருந்த ரெண்டு அத்தைகளும் இறந்து போகிறாங்க, அட்வொகேட் கடுமையாக பாதிக்கப்படுகிறார், அவங்க சித்தப்பா இன்னைக்கு வர ஜெயிலில் இருக்கார். இதுக்கெல்லாம் அண்ணாமலை அவர்களே, ஒரு குறைஞ்சபட்ச நேர்மையும் ஒரு சொரணையும் இருக்கிற எந்த மனிதனும் இந்த மாதிரியான விஷயங்களை பேசுவதற்கு வெட்கப்படணும். அதேபோல் அவர் சொல்லியிருக்காரு, சிபிஎம் கொலகாரங்களை எல்லாம் கௌரவிக்கிறது. நான் ஏற்கனவே சொன்னேன், போட்ஸையை கௌரவிக்கிறது யார்? நீங்கள் இதே போல் அக்லக்கான் அடித்து படுகொலை செய்யப்பட்டார். எதுக்காக? அவர் வந்து மாட்டுக்கறி வச்சுருந்தாருன்னு சொல்லி அடித்து கொலை பண்ணாங்க, அப்புறம் அது ஆட்டுக்கறி தான் சொல்லிட்டாங்க. அது ஒரு பக்கம். இந்த கொலையாளிகள் எல்லாத்தையும் கைது பண்ணுறாங்க, உள்ளே போகிறாங்க, உள்ளே இருக்கும்போது ஒருத்தன் நோய்வாய்ப்பட்டு இறந்து போகிறான், பிறகு வெளியே வந்தோடனே அந்த இறந்து போனவனுடைய மனைவிக்கு அரசு வேலை கொடுத்தீங்களா இல்லையா உத்தரப்பிரதேசம்? இதுக்கு பேர் என்னது? கொலைகாரன் மனைவியை கொண்டாடுவது. மீதி இருக்கிற 6 பேருக்கும் அங்கே இருக்கக்கூடிய என்டிபிசியில் வேலை வாங்கி கொடுத்தீங்களா இல்லையா? அது உங்கள் அரசாங்கம் தானே பண்ணுச்சு. இந்த வேலையை தொழில் முறையாக வைத்திருக்கக்கூடியவர்கள் நீங்கள். எனவே அண்ணாமலை போன்றவர்கள் அரசியலில் எத்திக்ஸ் சம்பந்தமாக சங் பரிவார் பேசவே கூடாது. தமிழ்நாடோ இந்தியாவோ இதனுடைய எந்த பகுதியிலேயாவது வன்முறை வெறியாட்டங்கள் அல்லாமல் வேறு முறையில் நீங்கள் வளர்ந்துருக்கீங்கன்னு சொல்லுங்கள். நீங்கள் வளர்ந்த எல்லா இடத்துலையும் வன்முறைகள், இரத்தக்களறி, கொலைகள், வெறுப்பு, இதன் மூலமாக மட்டும்தான் நீங்கள் வளர்ச்சி அடைந்திருக்கிறீர்கள். திருப்பூரில் உங்கள் யோக்கியதை வெளியே வந்தது. ஒரு உங்கள் கட்சியினுடைய மாரிமுத்துங்கிற நபர் வந்து தற்கொலை செய்து கொள்கிறார். தற்கொலை செய்து கொண்டவரை நீங்கள் என்ன சொல்கிறீங்க? அரசியல் நோக்கத்துக்காக அல்லது மத நோக்கத்திலிருந்து கொல்லப்பட்டார் அப்படின்னு சொல்கிறீங்க. பிறகு அது சொந்த காரணத்துக்காக தற்கொலை செய்து கொண்டார்னு வந்தது. பிறகு என்ன அப்படின்னு சொன்னால் அதை பற்றி பேசாமல் விட்டீங்க. உங்களுக்கு எப்போதுமே உங்கள் கட்சிக்காரன் தற்கொலை செஞ்சு கொண்டால் கூட அதை ஒரு அரசியலாக்கி, ஒரு இரத்த களரியாக்கி, வன்முறையாக்கி ஆதாயம் தேடுவதை தவிர உங்களுக்கு என்ன இருக்குது? இன்னொரு விஷயம் தெரியுமா, அண்ணாமலை புதுசாக வந்திருக்காரு, அவருக்கு புரிஞ்சிக்க வேண்டிய ஒரு அவசியம் இருக்குது. போன 2006-2007 தென்காசியில் ஆர்எஸ்எஸ் அலுவலகத்தில் குண்டு வெடிக்குது, வேறு சில இடங்கள்லையும் குண்டு வெடிக்குது. குண்டு வெடித்த இடத்துல என்ன கிடக்கு அப்படின்னா, இஸ்லாமியர்கள் அணியிற தொப்பி கிடக்குது. உடனே அங்கே வந்து இந்து முஸ்லீம்னு வெறுப்புணர்வை தூண்டுறாங்க. அப்புறம் விசாரித்த பிறகு என்ன வருதுன்னா, சங் பரிவாரில் இருக்கக்கூடிய 6 பேர் கொண்டு வைத்தவர்கள் என்று கைது செய்யப்பட்டார்கள். நான் என்ன கேட்குறேன், இவங்க ஆஃபீஸில் இவங்களே கொண்டு வைப்பாங்களாம், அந்த குண்டு வச்ச இடத்துல இஸ்லாமியர்கள் தொப்பியை போடுவாங்களாம், பிறகு நடவடிக்கை எடுக்கலைன்னு சத்தம் போடுவாங்களாம், கண்டுபிடிச்ச பிறகு இன்றைக்கி வர ஏதாவது அதை பற்றி பேசியிருக்கீங்களா என்று, இப்படி பிறப்பிலும் சரி வளர்ப்பிலும் சரி வன்முறை, கொலை, வெறுப்பு இவற்றை மட்டுமே தன்னுடைய குணங்களாக உள்ளடக்கி இருக்கக்கூடிய சங் பரிவார் அமைப்பினுடைய தமிழ்நாட்டு தலைவராக இருக்கக்கூடிய அண்ணாமலை பாலிடிக்ஸில் எத்திக்ஸ் சம்மந்தமாக பேசக்கூடாது. ஏன்னா ஒரு தலைவராவது யோக்கியமாக இருக்கீங்களான்னு கேட்டிருக்கீங்க. நான் உங்ககிட்ட கேட்குறேன், அண்ணாமலை தைரியம் இருந்தால், தேசபக்தியை பற்றியெல்லாம் நீங்கள் நிறையா பேசுகிறீங்க, எங்கேயாவது ஒரு இடத்துல உங்கள் முன்னோர்கள், மூதாதையர்கள், யாராவது ஒரு நபர் இந்தியாவினுடைய விடுதலை போராட்டத்தில் ஈடுபட்டிருக்காங்கன்னு உங்களால் சொல்ல முடியுமா? ஆனால் விடுதலைக்கு தலைமை தாங்கன்னா காந்தியை போட்டு தள்ளுற வேலையை தான் நீங்கள் பண்ணீங்க. எனவே எந்த விதமான அடிப்படையான தார்மீக நெறிகளையும்
நெறிகளும் தனக்கு இருக்கிறது என்று சங் பரிவார் யாரும் சொந்தம் கொண்டாட முடியாது. அண்ணாமலையினுடைய அந்த பேச்சு மிக மிக வன்மையாக கண்டிக்கத்தக்கது. ஆனால் பிரச்சனை என்ன, ஏதாவது குறைஞ்சபட்ச நேர்மை இருக்க ஆட்கள் மட்டும்தான் கண்டிச்சா சரி, தப்புன்னு தெரிஞ்சா அதை மாற்றிப்பாங்க. உங்கள் டிஎன்ஏலே அது இருக்குது, அதை மாற்ற முடியாது, நீங்கள் அப்படி தான் இருப்பீங்க. இந்திய மக்கள் அதற்கு தகுந்த பதிலடி கொடுப்பார்கள்.